ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆல் ஃபுட்பால் ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். தீபக் தேவ்ராணியோடைய சைனிங் எப்போ தான் சென்னை எஃப்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணுங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் ஃபைனலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக தீபக் தேவ்ராணியை அவங்க ஆல்ரெடி சென்னை எஃப்சி சைன் பண்ணிட்டாங்க போன வாரமே. பட் என்னென்னா அஃபிஷியல் நியூஸாக அவங்க விடலை அதான். பட் இப்போ ஃபைனலாக அஃபிஷியல் நியூஸ் விட்டுட்டாங்க. இப்போ என்னென்னா ட்விட்டரில் நிறைய பேர்லாம் தலையே பிச்சுக்கிறாங்க. எதுக்கு தான் சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் தலையை பிச்சுக்கிறாங்க பார்த்தாங்கன்னா, தீபக் தேவ்ராணியோடைய இது அந்த அஃபிஷியல் நியூஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது பண்ணாங்க. அதனால் ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு, ஒரு வேறு வேறு பிளேயரை சைன் பண்ணிட்டு விட்டுட்டாங்களோ, இல்லைன்னா தீபக் தேவ்ராணியை இது பண்ணிவிட்டு அதோடைய அந்த நேம்ஸ்லாம் போடாமல் டைப்லாம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்களோன்னு ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு. அதனாலேயே சில பேர் சந்தேகப்படுறாங்க, நிறைய பேர் ரூமர்ஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை ஜெர்மன் பிளேயர்னு சொன்னாங்களே, அந்த ஜெர்மன் பிளேயர் தான் ஒரு வேளை அனௌன்ஸ் பண்ணுறாங்கிற பேரில் இது பண்ணிட்டாங்களோன்னு. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. தீபக் தேவ்ராணியை தான் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் இதை அவ்வளோவாலாம் இதுவாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி எடுத்து டெலிவர் பண்ணியதெல்லாம் தீபக் தேவ்ராணி தான் வரேன் இருந்திருக்காரு அவருடைய. ஸோ நிறைய பேர் இதுக்கெல்லாம் இது பண்ணாதீங்க. ஸோ தீபக் தேவ்ராணி தான் நம்மளுடைய நியூ பிளேயர் இந்த வாரம். சரி, நம்ம ரொம்ப பேசாமல் இப்போ இவருடைய இதெல்லாம் பார்த்துப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தீபக் தேவ்ராணியோடைய இவரோட ஸ்டாட்ஸு, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். இவர் நல்ல பிளேயரில் நல்ல பிளேயர் இருந்தது இந்த வீடியோவோட நான் எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ தீபக் தேவராணியோடைய ஏஜை முதல்ல பார்த்துருவோம். ஸோ இவரோட ஏஜ் எவ்வளோனா 28 இயர்ஸ் ஆகுது இப்போ இவருக்கு. அக்டோபர் 10 இவர் பிறந்திருக்காரு. அதுவும் இதில் என்ன ப்ளஸ்னால், தீபக் தேவராணி ஒரு டிஃபெண்டர். இந்த வருஷம் என்னென்னா சென்னை எஃப்சி டிஃபெண்டராகவே சைன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் சைனிங் டிஃபெண்டராக இருக்குமா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவருக்கு ஐ லீக் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் சென்னைக்கு. ஸோ இவர் 2010 தான் இவரோடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் 2017 ரவுண்ட் கிளாஸ் பஞ்சாப் டீமுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவர் கரண்ட்டாக எந்த டீமில் இருந்திருக்காங்கன்னா, ஆஃப்எஃப்ஸ்லி நிறைய பேருக்கு தெரியும், கோகுலம் எஃப்சியில் தான் இவர் கரண்ட்டாக இப்போ இருந்திருக்காரு. அவங்களாம் இப்போ ஐ லீக் வினோஸ் தான் கூட. ஸோ இப்போ நம்ம இவரோட ஸ்டாட்ஸை பற்றி பார்த்தலாம். இப்போ இவர் கரண்ட்டாக இருந்த டீம் கோகுலம் எஃப்சியில். ஸோ அதனால கோகுலம் எஃப்சியில் இவரோட ஸ்டாட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ இவர் கோகுலம் எஃப்சிக்காக 14 ஆடிருக்காரு, அதில் 0 அடிச்சிருக்காரு, பட் 3 கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட ஹைட் பாயிண்ட்னா 1.8 m. ஸோ நம்மளோட சிப்போவிச் மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம சிப்போவிச் வந்து நம்ம டீமில் இல்லை, இப்போ வந்து அவர் கேரளா பிளாஸ்டர்ஸ் போயிட்டாரு. பட் தீபக் தேவராணி கூட சிப்போவிச் மாதிரி தான், ஒரு அட்டாக்கிங் தான், அட்டாக்கிங் ஃபீல்டர் தான் இவரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் இருக்க தீபக் தேவராணியை பற்றி என்னால் எந்த அளவுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இல்லைங்க, இதை விட நிறைய தீபக் தேவராணியை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த கமெண்டில் பிலீவ் பண்ணுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் பார்க்குற வரையும் பை பை, சியர்ஸ்.